நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரு ஆம்பளை பையனோட ஆட்டம் வந்து வெறும் 16 வயசு வரையும் தான் பிறந்தபோது மட்டுமே கொண்டாடப்பட்டு வாழ்நாள் முழுவதும் திண்டாட்டத்தை சந்திக்கும் பிறவிதான் ஆண்மகனோட பிறவி. 10 வயது வரை பறந்து தெரியும் பறவை போல இருப்பவன். பள்ளிக்கல்வியில் மேலே படிக்க தொடங்கும் போது தொடங்குகிறது அந்த சோதனை. டேய், இப்போத்துலேருந்தே ஒழுங்காக படி, இல்லைன்னா 10th அப்புறம் காலேஜ் எல்லாம் கிடையாது, ஐடிஐ தான், தெரியுதா? +1 போகும்போது 2 வருஷம் உயிரை விட்டு படித்தேன்னா இன்ஜினியரிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பு தான். உயிரை விட்டு படித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பிறகு உங்கள் பாட்டம் பூட்டம் எவனும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலை, 2 லட்சம் லோனில் தான் படிக்கிறேங்கிற நினப்பு மட்டும் இருக்கட்டும். சும்மா மைனர்களின் வேஷம் போட்டின்னா குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோ. 4 வருஷம் படிப்பு படிப்பு என உயிரை விட்டால் 7வது செமஸ்டரில் கிளிப்பிடிக்கும், பிளேஸ்மெண்ட்டில் புடுங்கிடுச்சுன்னா எல்லாமே போச்சு, உசுரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்பா அம்மா இருவரின் வசனம் அவ்வப்போது மிரட்டிக்கொண்டே இருக்கும். அதை கேட்கும்போது நமக்கே பக்கு பக்கு என்று நெஞ்சு துடிக்கும். பொட்ட பிள்ளைங்க பரவாயில்ல, கடனை உடனே வாங்கி 10ங்கிறது 20 போனால் போட்டால் எவங்க எவ்வளையாவது பிடிச்சி கொடுத்துட்டு வெடுக்குன்னு இருந்துக்கலாம். நீ ஆம்பளை, நாளைக்கு ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தான் உன்னையும் ஒரு மனுஷனாக இந்த ஊருக்குள்ளே தலை நிமிந்து நடக்க முடியும், மதிப்பாங்க. வாங்கின கடனை கட்டணும், உங்கள் அக்காவை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுக்கணும், எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. ஒரு வழியாக வேலைக்கு சேர்ந்தால் பெருநகரத்தில் அகப்பட்ட சிறு மீனாக மிரண்டு அந்த ஆடம்பரங்களில் கரைந்து போகாமல் குடும்பத்தின் கனவுகளை களைத்து போடாமல் எந்த ஓட்டலில் குறைந்த விலையில் சோறு கிடைக்கும் என்று அலைந்து 2 நாள் விடுமுறைக்கு பஸ் கட்டணத்தை பயத்துடன் கணக்கிட்டு மலிவு கட்டண பஸ்ஸில் இடுப்பொடியான பயணம் செய்து கவலையோடு விசாரிக்கும் பெற்றோரிடம் மகிழ்ச்சியாக இருப்பதாக நடித்து கொண்டு உள்ளுக்குள் தனியாக எல்லாவற்றையும் சமாளித்து கல்வி கடன் குடும்ப கடன் அனைத்தையும் சமாளித்து மீள்வதற்குள் எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்டலில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்குவேன், சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எங்கள் கடமை முடிஞ்சிரும்னு இங்கே தான் தொடங்குகிறது ஒரு ஆணின் 2ம் கட்டம். திருமணம் நடந்து மனைவியின் அன்பாக நடந்து கொண்டால் ஐயோ சாமி காணாத கண்டவன் மாதிரி இந்த தாங்கு தாங்குறான் என்று குடும்பத்தினரிடமும், அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினாலும் உங்களுக்கு உங்கள் ஒரு குடும்பமாயிடுச்சு, இத்தனை காலம் சம்பாதிச்சத்தை பூரா தொடச்சி புடுங்கியாச்சு, இனி போதும் என்று பொண்டாட்டியிடமிருந்து புறப்படும் ஒரு உத்தரவு. வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் நெருக்கடியை வீட்டில் சொல்லக்கூடாது, வீட்டில் கிளம்பும் புகைச்சலை வெளியில் சொல்லக்கூடாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். திருமண வாழ்வில் சிறு சிறு ஊடல்கள் சண்டையாகும், பெண்ணின் குரல் ஓங்கும்போது ஆணின் கௌரவமும் குன்றிப்போகும் என்கிற அச்சத்தில் வளைந்து கொடுத்து முதுகெலும்பு காணாமலே போய்விடும். பெற்றவர்களையும் விட்டு கொடுக்காமல் மனைவி பேச்சையும் தட்ட முடியாமல் 2 பக்கமும் ஆதரவு கொடுத்து 2 பக்கமும் கெட்ட பெயர் வாங்கி பிள்ளைகள் பெற்று வம்சத்தை விருத்தி செய்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களது ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்து அல்லாடும்போது மனைவியே கஞ்சன் என்று சொன்னாலும் அதையும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் சிடுமுஞ்சியை கட்டிக்கிட்டு சீரழிகிறேன் என்று புலம்பலையும் சகித்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் விசேஷம் என்றால் மனைவி மக்களுக்கு நல்லதாய் தேடி துணிமணி வாங்கி கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளை தனக்கு துணி எடுக்க தள்ளுபடிக்காக அலைவான். தீபாவளி திருநாள் என்றால் எல்லாருக்கும் நல்லபடியாக செய்து ஆண் உறவு அன்று நட்பில் வரும். கல்யாணம் கருமாதிக்கு மொய் எழுத பொய் சொல்லி கடன் வாங்கி வட்டி கனவில் வந்து மிரட்ட கனவில் கூட பயந்து ஒடுங்க இந்த ஆம்பளைக்கு என்கிற பெரும் மாபெரும் பழி வரும். உறவில் யாராவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாலோ கார் வாங்கினாலோ அந்த நிமிஷம் புறப்படும் விமர்ச கனவுகள். ஊரில் உலகத்தில் ஒரு ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் எப்படியெல்லாம் சம்பாதிச்சு பொம்பளை பிள்ளைங்கள மேலுக்கு கொண்டு வராங்க, எனக்கும் ஆச்சுதே ஒன்று, அரக்க அச்சுக்கு புண்ணம் பெறாத மனுஷன், எல்லாம் நான் வாங்கி வந்த வரம் என்கிற தலைக்கணம் தொடங்கும். குடும்பத்தில் குழந்தைகளிடம் கரிசனையாக நடந்து கொண்டால் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறாய், கண்டிப்பாக நடந்து கொண்டாலோ பெத்த பிள்ளைங்களன்னு துளியாவது பாசம் இருக்கா, எப்போ பாரு கரிச்சி கொட்டுறது. அப்பா அம்மாவுக்கு வயதாகி அவர்கள் படுக்கையில் விழுந்து அதை பார்க்கும் நிலை வந்தால் பெண்களுக்கு அப்போது வரும் ஒரு தர்ம ஆவேசம். உங்கள் அப்பா அம்மா காடு தோட்டம் காரு பங்களான்னு வாங்கி வச்சுருக்காங்களா, என்னால் முடியாது வழிக்க, உங்கள் தம்பியை பார்த்துக்க சொல்லுங்கள். அமைதியான ஒரு ஆண்மகனுக்கு வாழ்நாள் எல்லாம் வவுசு தான், பழியும் தூசணமும் நிந்தனையும் நிழல் போல அவனை தொடர்ந்து வரும். ஒரு பெண்ணின்
தன் பிள்ளையை 10 மாதம் சுமந்து பெற்று தருகிறாள். அதன் பெருமையையும் உரிமையையும் காலமெல்லாம் அவள் அனுபவிப்பாள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பத்தையே தன்னுடைய நெஞ்சில் சுமக்கும் ஒரு ஆணுக்கு எந்த பெருமையும் கிடைப்பதில்லை, எந்த புகழும் கிடைப்பதில்லை. புகழ் வேண்டாம், பழி வராமல் இருந்தால் போதாதா? இத்தனை சோதனைகளையும் தாண்டி ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அப்போதும் நான் மட்டும் இந்த ஆளை கட்டலன்னா இந்த மனுஷன் ரோடு ரோடாக பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி இந்த வீடு, காரு, சொத்து, சுகம் எல்லாம் என்னோட ராசி தான், என் சம்பாத்தியத்தில் நான் கொண்டு வந்த என்பார். ஆணாய் பிறந்தவனின் ஆட்டமெல்லாம் 25 வயது வரைதான். அதற்கு பிறகு அவன் சாகும் வரையிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூகத்தடி அவன் கழுத்தின் மீது ஏறி அமர்ந்து அவனை அழைத்து கொண்டே இருக்கும். இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்மகனோட மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரும், நம்மளும் இதே நிலைமையில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவருக்கு தெரியும் அவர் அவரோட நிலைமையில் இருக்காருன்னு. இதை யாராவது லேடிஸ் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமாவது உங்கள் புருஷனை ஒரு காரியத்திலையும் விட்டு கொடுக்காமல் மதிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.